வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் இந்த டிடிஐ இருபது முப்பது செவன் ஐசி போர்டை ஃபிட் பண்ணுறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் இதுக்கு இன்புட்டு கனெக்ஷன் அதே மாதிரி இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் இந்த ஸ்பீக்கர் லைன் ஸ்பீக்கர் லைன் கனெக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஏழு கலர் ஸ்பீக்கர் ஒயர் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் ஒரு ஒன் ஸ்கொயர் எம் பிளாக் ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்பீக்கர் கிரவுண்டுக்காக எடுத்திருக்கேன் மற்றதெல்லாம் நான் ஸ்பீக்கர் லைனுக்கு கொடுக்குறது கலர் கோடு எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த போர்டில் இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஐசி பார்த்தீங்களா இது மட்டும் நம்ம மோனாக பண்ணியிருக்கோம் புருக்கு மற்ற சேனலில் பூரா சிங்கிள் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிடி எருது பொறுத்தளவுக்கு இந்த நாலாவது பின்னு தான் ஸ்பீக்கர் அவுட்டு எல்லாத்துலேயும் அதே தான் அதுபடி நம்ம லைன் எடுத்துக்கலாம் இந்த போனில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு லெஃப்ட்டு ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறேன் ஃப்ரண்ட் ரைட்டு ஸ்பீக்கர் எப்படி எடுக்கிறேன் அடுத்து சரவுண்டு லெஃப்ட்டு ஸ்பீக்கர் எப்படி எடுக்கிறேன் எல்லாமே இந்த டிடி எருப்பது நாலாவது பின்லேருந்தே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து சரவுண்டு ரைட்டு ஸ்பீக்கர் எப்படி எடுக்கிறேன் அடுத்து சென்ட்ரு இப்போ அஞ்சு பேரை எடுத்துகிட்டோம் அஞ்சு சேனலுக்கு அடுத்து சபூபர் மட்டும்தான் சபூபர் மைனஸு ஃபஸ்ட் எடுக்கிறேன் ஸ்பீக்கர் அவுட்டு அடுத்து சபூபர் ப்ளஸ்ஸு ரெண்டுமே ஐசியோட நாலா பின்லேருந்து எடுத்திருக்கேன் கிரவுண்ட் எதுவும் எடுக்கலை சப்பூபருக்கு மட்டும் ஏன்னா இது மோனம் பண்ணியிருக்கனால இந்த சைடு நமக்கு ரன் பண்ணோம்ல அந்த சைடு மைனஸு ஸ்பீக்கர் அவுட்டு சபூபர் இன்புட் கொடுக்குற சைடு ப்ளஸ் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து ஒரே ஒரு கிரவுண்ட் வயர் மட்டும் எடுக்கணும் இது ஸ்பீக்கர் அவுட்டுக்கு இதுக்கு காமனாக ஒரு இடத்துல நம்ம கிரவுண்ட் எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துலையே நம்ம டுவெல் பர்ஸ் பிளேயரோட கிரவுண்டு இங்கேருந்து கொடுப்போம் அங்கேருந்தே ஸ்பீக்கர் அவுட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்பீக்கர் அவுட் எடுத்தாச்சு ஒயரை மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சேம வச்சு டேக்கு போட்டு கட்டிட வேண்டியதான் இப்போ ஆறு சேனலுக்கு ஸ்பீக்கர் விட்டு எடுத்து விட்டாச்சு கிரவுண்ட் ஒயர் எடுத்து விட்டாச்சு ஸ்பீக்கர் ஒயர் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்து இதுக்கு சிக்னல் இன்புட் லைன் கொடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீரியா சீல்டு ஒயரு ஒரு மூணு ஒயர் எடுத்துக்கங்க இது இதை வந்து நான் ரெண்டு ரெண்டு சேனலுக்கு கொடுக்கறக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிரவுண்ட் ஒயரை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இந்த ரெண்டு ஒயரும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இப்போ இந்த ஐசியோட சிக்னல் இன்புட்டை இங்கே அதே மாதிரி இங்கேண்ண 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 அடுத்து இங்கேண்ண அதுக்கடுத்து இங்கே கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து இன்புட்டு நம்ம ஓனாக் பண்ணிக்கிறனால ஒரு இன்புட்டு இங்கே கொடுக்கக்கூடாது இங்கே சப்போ பருக்கு ஒரு இன்புட் கொண்டு தனியாக இங்கே லெஃப்ட்டில் கொடுக்கணும் ஸோ அதுபடி நம்ம கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் வைர் சாட்டிங் பண்ணுறேன் இன்புட்டு கிரவுண்டு அடுத்து ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு இன்புட் வேற சாடிக் பண்ணுறேன் ஃப்ரெண்டு ரைட்டு இன்புட் வேற சாடிக் பண்ணுறேன் ஃப்ரெண்டு லெஃப்ட்டு ரைட்டு அதேமாதிரி கிரவுண்டு ஒரு லைனும் பற்ற அதே அதேமாதிரி சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம இன்புட் சிக்னல் வயர் பற்ற வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டு கிரவுண்டு வயரை சாடிங் பண்ணிக்கலாம் சரவுண்ட் லெஃப்ட் இன்புட் வயரை பார்த்துக்கிறேன் சரௌண்ட் ரைட்டு இன்புட் வயரை பார்த்துக்கிறேன் அடுத்து சென்ட்ருக்கும் சப்போ சிக்னல் இன்புட் வயரை பார்த்துக்கணும் இப்போ ஒரு கிரவுண்டு வயரை பார்த்து வைக்கிறேன் இன்புட் சிக்னல் வயரை அடுத்து சென்ட்ரு சிக்னல் இன்புட் வயரை பார்த்துக்கிறேன் இப்போ சப்பு பொ ஒரு இன்புட் இந்த சைடு தான் இன்புட் கொடுக்கணும் ரெண்டு ஐசியாக இருந்தாலும் ஒரு சைடு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது நேராக இந்த இன்புட் சிக்னலை இங்கே கொண்டு வந்துடணும் இது சபு சிக்னல் இன்புட் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரம் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சப்பு இது சிக்னலில் எடுத்தாச்சு இந்த வயரை அதே மாதிரி ஓர்ஸ் பண்ணி கட்டிட வேண்டிதான் இந்த ஸ்பீக்கர் எடுத்தாச்சு சிக்னலை இன்புட்டு வயரை சாடி பண்ணியாச்சு இப்போ இதை கொண்டு வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுக்கணும் இங்கே மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து தான் இந்த ஆடியோ போட்டுக்க போகணும் இப்போ இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கு இந்த மாதிரி பிசிபி போட்டு வரும் இந்த மாதிரி பிசிபி இல்லாமே வரும் பிசிபி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கண்ட்ரோலை நான் செஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த லாஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பின் இருக்கு பாருங்க இது பூரா ஒன்றா நினைச்சி ஒரே இதாக ஒரு கம்பி போட்டு ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன் இது வந்து ரைட் சைடு முதல் பின்னு கிரவுண்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பிசிபி போட்டதுன்னா இது பாருங்க இந்த ரைட் சைடு பின் இருக்கா ஒரே இதாக இந்த ட்ராக் ஒன்றா இருக்கு பாருங்க இது பூராமே கிரவுண்டு ரைட்டுங்களா அப்போ வந்து இது என்ன நம்பரு இந்த மூணா நம்பர் மூணா நம்பர் கிரவுண்டு ரெண்டாவது நம்பர் ஆடியோ அவுட் புட்டு இதான் ஆடியோ போட்டுக்கு போகிறது ரெண்டாவது நம்பர் ஒன்றா நம்பர் ஃப்ரீ செக்ஷனில் இருந்து இன்புட் வரும்ல உதாரணத்துக்கு பொருளாஜிக்கு போட வந்தாலும் சரி நம்ம இந்த ஒன்றா நம்பர்னு கொடுக்கணும் உங்கள் நம்பர் இப்படி போட்டுக்கனால சொல்கிறேன் இது கிரவுண்டு இது சிக்னல் அவுட் ஆடியோ போட்டுக்கு போகிறது இந்த பின் வந்து சிக்னல் இன்புட் புரோலாஜிக் போர்டு எதாக இருந்தாலும் இந்த பின்லாம் கொடுக்கணும் இப்போ நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன் பாருங்க இந்த மாஸ்டர் வால்யூம் கொண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு நம்ம ஆர்டர் படியே கொடுக்கலாம் சரிங்களா அதாவது முதல் வருஷம் மூணு பின்னு ஃப்ரெண்ட் லெஃப்ட்டு ஃப்ரெண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவண்ட் ரைட்டு சென்ட்ரு சப்ர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் படியாக உங்களுக்கு புரியற மாதிரி நான் கொடுக்குறேன் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணாவது நம்பர் பில்லில் கிரௌண்டை சேலரிங் பண்ணிக்கலாம் கிரௌண்ட் வயரை சாடிங் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக ஃப்ரெண்ட்டு ரைட்டை நான் சாட்டிங் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாவது நம்பரில் அடுத்து ஃப்ரெண்டு லெஃப்ட்டை வந்து இந்த மொதல் கண்ட்ரோலோட ரெண்டாவது நம்பரில் சாட்டிங் பண்ணுறேன் இந்த ரெண்டுங்கிறது இந்த கண்ட்ரோலோட நடுப்பு இந்த ட்ராக்கை என்ன ட்ரேஸ் பண்ணோம்னா நடுப்புண்ணில் தான் வரும் இப்போ இந்த ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு பிறகு சென்ட்ரு இந்த மாதிரி கொடுத்துட்ற வேண்டியதான் தான் அதே மாதிரி சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு இப்போ இந்த சீல் வயரை சரியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்டில் ஒரு ஒயரை சால்டிங் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது நம்பரில் அடுத்து ரெண்டாம் நம்பரு சரௌண்டு ரைட் வயரை பற்ற வைக்கிறேன் அதுக்கு மேலே இங்கேயாவது மூணாவது கண்ட்ரோலு அதில் நடுப்புனில் அதாவது ரெண்டாம் நம்பரில் சரவுண்டு லெஃப்ட்டு ஒயரை பார்த்து வைக்கிறேன் இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு கிட்ட காட்ட பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணிக்கணும் அடுத்து சப்பு பிற சென்ட்ரு அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது இப்போ இது சென்டருக்கும் சப்பு பொருக்கும் பய எடுத்து விட்டாச்சு இப்போ சென்டருக்கும் சப்பு பொருக்கும் இன்புட் சிக்னல் வயர் எடுத்தோம்ல சீல்ட் வயர் அதோட கிரவுண்ட் வயர சால்டிங் பண்ணிக்கலாம் அடுத்து சென்ட்ரு சிக்னல் இன்புட் அதாவது ஆடியோட சிக்னல் இன்புட் வைக்கிறேன் ரெண்டாவது பின்ல அந்த கண்ட்ரோலோட நடுப்பின் அதே மாதிரி சப்புப்பரு சிக்னல் ஒயரை பத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு இது சென்ட்ரு இது சப்புப்பர் இது பூரா பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இந்த கிரவுண்டில் ஒயர் ஒரே வயராக பத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம இந்த ஒயரை ஓர்ஸ் பண்ணி ஒயர் டேக் போட்டாலும் சரி இல்லைன்னா இது ஸ்ப்ரிங் ஓர்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஆடியோ புடக்கு ஆடியோ சிக்னல் மாஸ்டர் பாலிங் பண்ணுற லைனு கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றா நம்பர் பின் மட்டும் தனித்தனி டம்மியாக இருக்குது பாருங்க இருக்கா இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரீ செக்ஷன் அதாவது லாஜிக் போர்டோட பை பண்ண ஒன்று அவுட் வருங்களா அதை கொண்டு வந்து இது அந்தந்த சேனலில் கரெக்டாக இன்புட் கொடுக்கணும் இடத்துல இன்புட் கொடுத்தோம்னா இந்த எண் இந்த இனில் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது வந்து இந்த அவுட்புட்டுக்கு வந்து இந்த அவுட்புட் மூலமாக இந்த கண்ட்ரோல் மூலமாக இந்த ஆடியோ போட்டுக்கு போயிடும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதே ஸ்பீக்கர் வயரு இதே சிக்னல் இன்புட் வயர் எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து இந்த போர்டுக்கு ஒரே ஒரு வேலை பார்க்கணும் என்னென்னா இந்த போர்டுக்கு பெயில் பர்சப்பில் வோல்ட் கொடுக்கணும் இந்த ஓல்டு கொடுக்குறதுக்காக நான் மூணு ஒன் எம்எம் வயர் மூணு வயர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டுவெல் ஓல்ட் நைன் கொடுத்துக்கலாம் அடுத்து இந்த இடத்துல மைனஸ் டுவல் ஓல்ட் நைனு கொடுத்துக்கலாம் அடுத்து கிரவுண்ட் வயர் எடுத்துக்கலாம் சால்ரிங் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர் எடுத்தோம்ல கிரவுண்டு அதே இடத்துல வந்து கிரவுண்டுக்கு வேறு எடுத்துக்கலாம் இது ப்ளஸ் டூ வோல்ட்டு இது கிரவுண்டு இது மைனஸ் டூ வோல்ட்டு அடுத்து ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கணும் அடுத்து இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரவுண்டில் வந்து இந்த லாஸ்ட் கிரவுண்ட் இருக்கு பாருங்க இதுக்கு மட்டும் ஒரு லிங்க்கு ஒரு ஒன் ஸ்கொயர் ஒயரு போட்டுக்கலாம் எதுக்கான நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோ மிக்ஸிங் பிரச்சனை இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஜாயின் பண்ணுவோம் உங்களுக்கு தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நானும் ஜாயின் பண்ணுறேன் இந்த கிரவுண்டில் ஒரு ஒயர் பார்த்து வைக்கிறேன் அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட் கிரௌண்டை நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல அந்த இடத்துல சால்விங் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் கிரவுண்டை மட்டும் நம்ம இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைய லிங்க் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்பர்ல இந்த ஆடியோ போத்தளவுக்கு ஸ்பீக்கர் அவுட் புட்டு ஆடியோ சிக்னல் இன்புட்டு மாதிரி ஓல்ட்டு லைனு எல்லாம் கொடுத்தாச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஆம்பிள் ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த இன்புட்டில் மட்டும் நம்ம பொள்ளாச்சிக்கு போர்டு போடுத்திங்கன்னா அவுட்டு கொடுத்துடலாம் மற்றபடி ஸ்பீக்கர் லைனு ஸ்பீக்கர் டெர்மனில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்